இப்போ நம்ம பார்க்க போற இந்த வீட்டோட ஓனர் கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஊரப்பாக்கம் காரணி புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் வீடை ரிவ்யூ பண்ண போறோங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட ஓனர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி தான். அவங்க தான் இப்படி வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க, வசந்த் எங்களோட வீடும் சேல் பண்றோம்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 1154 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால 2250 ஸ்கொயர் ஃபீட் சூப்பர் பில்டப் கட்டப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் வீடுங்க. உங்களுக்கு கிரவுண்ட் ஃபுளோர்ல ஒரு 2BHK இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ஒரு 3BHK இருக்கு. கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய 2BHK வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. 3BHK வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் கம்ப்ளீட் ஆகி ஜஸ்ட் 1 வீக் தாங்க ஆகுது. என்ன பவர்ஸ் சொல்கிற, கட்டிட்டு உடனே செல் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓனர் வந்து அவங்க அம்மா அப்பா இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக கட்டியிருக்காங்க. அவங்க அம்மா அப்பா வந்து சொந்த ஊரான கும்பகோணத்தை விட்டு நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் கும்பகோணத்திலே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இங்கே சேல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து நம்ம சென்னை அடையாரில் இருக்காங்கங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ்க்கு வருது. அதனால் சரி ஓகே, இதை வித்துட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வாங்கிக்கலான்னு சொல்லி இதை விற்கிறாங்க. இந்த இடத்தோட லொக்கேஷன், ஓனரோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஓனருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக பிடிக்குங்க. வசந்த், நாங்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேருப்பா. அண்ணன் தம்பி, அப்போ தம்பி ரெண்டு பேர் இல்லை. வசந்த், நாங்கள் அண்ணன் தம்பி சொந்தமாக ஒரு வீடு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம். ஊரப்பக்கம் இந்த சரௌண்டிங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வீடு பார்த்துட்டுருக்கோன்னு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வசந்த், நானே பார்த்துட்ருக்கேன் அப்படினாலும் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு உடனே கிளம்பலாம். லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சென்னையோட புது பஸ் ஸ்டாண்ட், மெட்ரோ கனெக்டிவிட்டி எல்லாமே வருதுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சென்னையோட புது பஸ் ஸ்டாண்ட் வந்து இன்னும் ஒரு 1 to 2 months ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த காரிடாரில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது, இன்னும் இருக்கும். ஸோ இந்த காரிடாரில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடு தாங்க. இந்த வீடு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரப்பாக்கம் காரணை புதுச்சேரியில் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக GST இப்போ நீங்கள் பார்க்குற ஜங்ஷன்லேருந்து 2.7 kilometers தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து கரெக்டாக 1.7 kilometers தூரத்தில் தான் சென்னையோட புது பஸ் ஸ்டாண்ட் ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோக்குள்ளே ப்ரொப்போசலும் இருக்குங்க. நான் சொல்லவே தேவையில்லை, இந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா சிட்டியோட எல்லா லொக்கேஷனுக்கும் நல்ல கனெக்டிவிட்டி வந்துடுங்க. இப்போ கோயம்பேடுலேருந்து சிட்டியோட எல்லா லொக்கேஷனுக்கும் எப்படி MTC பஸ் ஃபெசிலிட்டி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கேருந்தும் எல்லா லொக்கேஷனுக்கும் பஸ் ஃபெசிலிட்டி வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக மெட்ரோ கனெக்டிவிட்டியும் வருது, சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நம்ம GST உள்ளே போகக்கூடிய வழிங்க. இந்த சைடில் நிறைய கடைகள் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, மெடிக்கல்ஸ் இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு வாட்டி போய் கோத்ரூ பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தவள்ளி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, சங்கரா வித்யாலயா இருக்குது, சங்கரா குளோபல் அகாடமி இருக்குது, SRM ஸ்கூல் இருக்குங்க. எப்படி வசன் சொல்கிற, SRM குடுவாஞ்சேரி தானே அப்படின்னு நினைக்கிறது எனக்கு புரியுது. இங்கேருந்து நம்ம குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்புறோடுக்கு தனியாக கனெக்டிவிட்டி இருக்குங்க, சரிங்களா? 55K பஸ் ரூட்டில் இருக்கக்கூடிய மந்தவெளி அம்மன் கோயில் ஸ்டாப்லேருந்து 300 meters தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. கைஸ், ரேஷன் கடை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குங்க. லேடிஸ் நிறைய பேர் விரும்புவீங்க. எத்தனை நாள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பையன் கொடுத்து அனுப்பியிருக்காங்க தெரியுமா, ரேஷன் கடைக்கு போடா ரேஷன் கடைக்கு போடா அப்படின்னு. எத்தனை வாட்டிங்க லைனில் நின்று சர்க்கரையும் பாமாயிலும் வாங்கினது ஞாபகம் மறக்குமா என்ன? கைஸ் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில், சரிங்களா? ஏதாவது அத்தியாவசிய பொருள் டக்குன்னு தேவைன்னா நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைனாக வீடுகள் இருக்குது. உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 20 feet road, ஓகேங்களா? வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேக்கண்ட் லேண்ட் இருக்குங்க. உங்களுக்கு அந்த சைடு ஃபுல்லாக வீடுகள் இருக்கும். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்த உடனே ஒரு கார் பார்க்கிங் இருக்குங்க. கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாக பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு 2BHK இருக்குங்க. அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டெனன்ட் இருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்போ டெனன்ட் இருக்கிறனால என்னால் கீழே காட்ட முடியலங்க. கீழே வந்து ஒரு 2BHK இருக்குது, சரிங்களா? இந்த 2BHK நீங்கள் ரெண்டுக்கு கூட விட்டுட்டு மேலே 3BHK நீங்கள் குடியேறலாம். உங்களுக்கு ஒரு ரெண்டல் இன்கமும் கிடைக்கும் இல்லையா, அதனால் சொன்னேன். உங்களுக்கு அவங்கள காலி பண்ணி கொடுத்துருவாங்க, சரிங்களா? உங்களுக்கு வீட்டுக்கு 3 சைட்லேயுமே இடம் விட்டுருக்காங்க. சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக PCC போட்டு கவர் பண்ணியிருக்காங்க.
இந்த வீட்டில் வந்து செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, த்ரீ ஃபேஸ் லைன் இருக்குது, சம்பும் இருக்குங்க. சரிங்களா, ஒரு த்ரீ ஃபேஸ் லைன் இருக்குது, ஒரு சிங்கிள் ஃபேஸ் லைன் இருக்குங்க. நீங்கள் அது வேணும்னா கூட த்ரீ ஃபேஸ் லைனாக நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம மேலே புதுசாக கம்ப்ளீட்டான த்ரீ பிஹெச்கேவை பார்க்கலாம். மேலே வந்தாச்சு. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோருங்க. ஃப்ரண்டில் வந்து கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நார்த் ஃபேஸிங் மெயின் டோர், தீக்குட் டோரு. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. இந்த வீட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் ரோமா சுவிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்டன் விண்டோ வித் கிரில்லோடு இருக்குங்க. வீடு ஃபுல்லாகவே உட்டன் விண்டோ தான் போட்டிருக்காங்க. நம்ம ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஏரியா இருக்குங்க. ஓகேங்களா, வாஷிங் மிஷின்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலலாம் வீடுகள் இருக்குது. சரிங்களா, ஒரு ஃபாஸ்ட் டெவலப்பிங் ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஆல்மோஸ்ட்டு ஒட்டி ஒட்டி வீடுகள் வந்துருச்சுங்க. இவங்க வந்து வீட்டை சுற்றி இடம் விட்டுருக்காங்க, மூணு சைடு இடம் விட்டுருக்காங்க. சரிங்களா, நம்ம இப்படி தான் மெயின் டோர், இப்படி தான் நம்ம வந்தோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம். வீட்டில் யாராவது குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த பெட்ரூம் எடுத்துக்கலாம். மேலே வந்து லாஃப்ட் ஸ்பேஸ் இருக்குது. இந்த வீட்டில் நிறைய லாஃப்ட் இருக்குங்க, அது லேடிஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும். நான் உங்களுக்கு அது எல்லாமே காட்டுறேன். இப்போ நம்ம திருப்பி ஹாலுக்கு வந்தாச்சு. நம்ம கிச்சன் பார்த்துட்டு இந்த ரெண்டு பெட்ரூம் காமன் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். கிச்சன் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நார்த் ஈஸ்ட் கார்னரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மூணு சைடு லாஃப்ட் இருக்குங்க. ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க, உட்டன் விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது. இது வந்து புத்தம் புது வீடுங்க. அவங்க மாடுலர் கிச்சன் பண்ணுறதுக்காக வச்சுருந்துருக்காங்க. அதனால் நீங்கள் மாடுலர் கிச்சன் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட செலவில் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம திருப்பி ஆளுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கனா நல்லா பிரைட்டாக இருக்குல்ல. காலையில் மணி வந்து பார்த்திங்கன்னா 10 மணிங்க, கரெக்டாக 10:03 ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் இருக்குங்க. ஒன் சைடு விண்டோ கொடுத்துருக்காங்க, உட்டன் விண்டோ இருக்குது வித் கிரில்லோட. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் இருக்குது. மேலே ஒரு லாஃப்டும் இருக்குது. உங்களோட சீரி ஜாமான் எதாவது இருந்தால் மேலே போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்லேயும் மேலே தான் இருக்குது. எது இருக்குது, எதுக்கு இருக்குன்னே தெரிலங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம், வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் வந்துடும். முக்கியமாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இந்த க்ரே அண்ட் ஒயிட் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. 6 ஃபீட் வரைக்கும் பாத்ரூம் வால்டேஜ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டரும் இருக்குது. உங்களுக்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணதுக்கப்புறம் ஓனர் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, வெறும் டேப்ஸ் மட்டும்தான் போட வேண்டிய வேலை இருக்குது. டேப்ஸு, க்ளாசெட் போட வேண்டிய வேலை. இப்போ நம்ம திருப்பி ஹாலுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத்துங்க. காமன் பாத்துக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெஸ் வாஷ் பேஷனுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்து, வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் வந்துடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓனர் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. 6 ஃபீட் வரைக்கும் பாத்ரூம் வால்டேஜ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் இருக்குது. இந்த காமனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குங்க, தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா, ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க, உட்டன் விண்டோ வித் கிட்லோடு இருக்குது. எல்லா ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏசிக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து ரெண்டடிக்கு ரெண்டடி வெட்டிஃபை டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடை கம்ப்ளீட் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் தாங்க ஆகுது, ஃபுல்லாக லாஸ்ட் பெயிண்ட் ஒர்க் வரைக்கும். சரிங்களா, இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 78 lakhs, நெகோஷியபிள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது ஓனரோட காண்டாக்ட் நம்பருங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, வசந்த் என்னால் இடம் வாங்கலாம், வீடு கட்டுற அளவுக்கு பொறுமை கிடையாது, ஒரே லோனில் போகிற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் இந்த வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 BHK கிடைக்கும், ஒரு 3 BHK கிடைக்கும். நீங்கள் கீழே உள்ளது ரெண்டுக்கும் விட்டுக்கலாம், மேலே உள்ளதில் நீங்கள் வந்துக்கலாம். லோன் அப்ளை பண்ணுறது அப்படினாலும் உங்களுக்கு 75% வரைக்கும் பேங்க் லோன் இப்போ ஈஸியாக கிடைக்குதுங்க. லோன் கூட உங்களுக்கு ஓனர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க.
ஓகே கைஸ், இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா ஓனருக்கு கால் பண்ண மறந்துடாதீங்க. ஓனரோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் கைஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ்.